மாளிகையும் நகரி தொகுதி எம்எல்ஏவுமான ரோஜா அவர்கள் சென்ற விமானமானது திருப்பதியில் தரையிறங்க முடியாமல் அதே போல் வந்து பார்த்தோன்னா பெங்களூருக்கு மாற்றிவிட திருப்பி விடப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி அளவில் ராஜமந்திரியில் இருந்து 10:30 மணிக்குள் திருப்பதி போய் செல்ல வேண்டும். 70 பயணிகள் அதில் இருந்திருக்கின்றனர். அதே போல் முன்னாள் அமைச்சர் எரமலை ராமகிருஷ்ணன் அவர்களும் இதில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அதற்கப்புறமாக தான் பயணிகளை வந்து ஒவ்வொருத்தராக வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் இப்படி மாற்றிவிடப்பட்டதுனால மேலும் 5,000 ரூபாய் பயணிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நிறுவனமானது பயணிகளை கட்டாயப்படுத்தியிருக்கு. இதை பார்த்த ரோஜா அவர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. என்னதான் டெக்னிக்கல் இஷ்யூவாக மேகமூட்டமாக இருந்தாலும் கூட இப்படி பயணிகளை வந்து மன அழுத்தத்திற்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற மாதிரியாக அதிகமாக பணம் கேட்கிறது ரொம்பவே வேதனை தரக்கூடியதாக இருக்கிறதாகவும் இதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செஞ்சு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாத நேரத்தில் மேகமூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக 4 மணி நேரம் பயணிகளை காத்திருக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரோஜா அவர்கள். அதனால் இவங்க அடுத்து இதை வந்து வழக்கு பதிவு செஞ்சு தொடருவாங்க அப்படின்ற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. எதற்காக அந்த நிறுவனம் 5,000 ரூபாய் கேட்டார்கள் அப்படின்னு தெரியலை. அதே போல் அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கூட 4 மணி நேரமாக பயணிகளை வந்து வெளிவிடாமல் அனைவரையுமே தடுத்து நிறுத்தி வச்சுருந்துருக்கிறாங்க. அதனால தான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் திருப்பதியிலேயே சுற்றி கொண்டிருந்த வட்டமிட்டு கொண்டிருந்த அந்த விமானமானது பெங்களூர் வழியாக மறுபடியும் திருப்பி விடப்பட்டிருக்கு. எல்லோருமே ரொம்பவே சேஃபாக தான் இருக்கிறாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.